My dear brothers and sisters, who can separate us from the love of Christ? This is the basic question has been proposed to each and every one of us today as we celebrate the feast of the God, our loving Father, Abba Father. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பவர் யார் என்ற கேள்விதான் இன்றைய விழா. நம் தந்தையாகிய அன்புக்குரிய கடவுளின் விழாவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. This is an important feast for each and every one of us for the simple reason it has been desired by our loving God Father. In fact, in his revelation given to Mother Eunia Ravasio, the Father, God-loving Father, says the following words to her: I desire that one day, or at least a Sunday, be dedicated to honoring me in a special way under the title of Father of all mankind. என்னுடைய விருப்பம் ஒரு நாள், ஒரு ஞாயிறு என்னுடைய மகிமைக்காக தனிப்பட்ட விதத்திலே என்னுடைய அந்த அன்புக்குரிய தந்தையின் ஸ்தானத்தை கொண்டாடுவதற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலை இறைவன் தன்னுடைய மகளான அருட்சகோதரி எஜீனியா எலிசபெத்தா ரவீசியோ என்பவருக்கு தெரிவிக்கின்றார். அது மட்டுமல்ல, இஃப் யூ ப்ரிப்பேர் டு ஆஃபர் மீ தி ஸ்பெஷல் டிவோஷன் ஆன் அ சண்டே, ஐ சூஸ் த ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் ஆகஸ்ட். இஃப் யூ ப்ரிப்பேர் எ வீக் டே, ஐ வுட் லைக் இட் டு ஹேவ் ஆன் த செவன்த் டே ஆஃப் த சேம் மந்த். அந்த நாளை நாம் கொண்டாடுவதற்கு ஆண்டவர் நமக்கு தருகின்ற வாய்ப்பு ஒரு ஞாயிறாக இருக்கலாம். அந்த ஞாயிறு முதல் ஞாயிறாக ஆகஸ்ட் மாதத்திலே இருக்கலாம், அல்லது ஒரு சாதாரண வார நாளாக இருந்தால் ஏழாவது நாளான அந்த ஆகஸ்ட் மாதத்திலே கொண்டாட இறைவன் ஒரு அழைப்பினை விடுக்கின்றார். My dear brothers and sisters, it's a great privilege for me to offer this holy Eucharistic sacrifice on this first Sunday of August, 2nd August, today, to honor our loving God the Father. Feast of Abba Father is very much significant each and every one of us. When you look at the picture, if we go close to that, upon the figure of God the Father, there are four words are written. On the right side of the picture, it is written, Deus, underneath Abba. On the left side of the picture is written, Omnipotence and Father. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய விழாவின் ஒரு நுண்ணிய உட்பொருளாக இந்த வார்த்தைகள் இருக்கின்றன. கடவுளாகி ஆண்டவர் வலிமை மிக்கவர் என்பதோடு மட்டுமல்ல, அன்பு நிறைந்த தந்தையாக இருக்கின்றார். எனவே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அடைமொழி அப்பா ஃபாதர். இதைதான் இன்றைய நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய மறைமுறையிலே சில வருடங்களுக்கு முன்பாக கூறிய அற்புதமான கருத்து. இந்த அப்பா என்ற அடைமொழியை நாம் மறந்து விடுகின்றோம். அதற்கு பதிலாக அவர் லவ்விங் டேடி அல்லது இன்னொரு வார்த்தையை அங்கு கொண்டு வருவதினால் அந்த அப்பா என்ற அடைமொழியின் அர்த்தமே குறைந்து விடுகின்றது என்று. எனவே என்னை பொறுத்தவரையிலே இன்றைய திருநாள் த ஃபீஸ்ட் ஆஃப் அவர் லவ்விங் ஃபாதர் என்று சொல்வதை விட
the feast of Abba Father. Abuna Aramaic. Arumayana Vartai. Anbin Irupidam, Anbin Sigiram. Anbin Vootru Abuna Abba. அத்தகைய தந்தை அன்பின் ஊற்றாக இருக்கின்றார், அன்பின் சிகரமாக இருக்கின்றார். அந்த அன்பு தந்தை கடவுள் என்ற ஸ்தானத்திலிருந்து எல்லா வல்லமையும் கொண்டவராக இருக்கின்ற ஒரு நிலையிலிருந்து கீழே வந்து தன்னையே அன்புக்குரிய தந்தையாக, லவ்விங் ஃபாதராக, ஹி ப்ரெசன்ட்ஸ் ஹிம்செல்ஃப் அஸ் அ லவ்விங் ஃபாதர், அப்பா ஃபாதர். எனவே இன்றைய விழா தன்னையே வெறுமையாக்கி அன்பிற்காக தன்னையே நிறைவாக தந்தை எவ்வாறு நம்முடைய தன்னுடைய பிள்ளைகளுக்கு அன்பை காட்டுகின்றார் என்ற விழா என்பதை உட்பொருளாக இதை நாம் கொண்டாட வேண்டும். இதனைத்தான் இன்றைய வாசகங்கள் அனைத்தும் வேறுபட்ட கோணங்களிலிருந்து நமக்கு காட்டுகின்றன. ஆல் த ரீடிங்ஸ் ஆஃப் த டுடே, ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ரீடிங் டேக்கன் ஃப்ரம் த புக் ஆஃப் ஐசாயா, த செகண்ட் ரீடிங் டேக்கன் ஃப்ரம் த லெட்டர் ஆஃப் செயின்ட் பால் டு ரோமன்ஸ், த காஸ்பல் ஆஃப் டுடே டேக்கன் ஃப்ரம் த காஸ்பல் அக்கார்டிங் டு மேத்யூ, த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பிரெட், எவ்ரி திங் ஷோஸ் never ceasing loving care of the Father who is omnipotent. எல்லா வலிமையும் உள்ள இறைவன் நமக்காக தன்னையே நிறைவாக அன்பின் மூலமாக பல கோணங்களிலிருந்து நம்மை காத்து அரவணைத்து ஆட்சி செய்கின்றார், அன்புடன் நடத்துகின்றார் என்ற ஒரு பெரும் உண்மையை இந்த நாளிலே நாம் நினைக்க வேண்டும். நவநாள், ஒன்பது நாள், the Novena for 9 days are being done having this basic notion, looking at the Abba Father, how He is a creator, the face of our Father, God the Father who disciplines everything, He is our provider, He is our loving Father, ever merciful Father, our protector and our consoler. அன்புக்குரியவர்களே, அல்ஜீரிய நாட்டிலே அல்ஜீர் தலைநகரத்திற்கு அருகிலே இருக்கின்ற திவரின் என்ற இடம், அந்த இடத்திலே ட்ரப்பிஸ்ட் மங்க் துறவியர்கள் தங்களுடைய மௌன மடத்தை அங்கு கட்டியிருந்து அந்த மடத்திலிருந்து தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த மடத்திலே இருக்கின்ற ஒரு சிற்றாலயத்திலே நம் இறைவனாகிய ஆண்டவர் எவ்வாறு உலகத்தை படைக்கின்றார் என்பதை தத்துவ ரூபமாக பிரான்ஸ் நாட்டினை சார்ந்த ஒரு ஓவியர் எழுப்பிய ஒரு அருமையான ஓவியம் அங்கு இருக்கின்றது. நம் ஆண்டவராகிய கடவுள் அன்பின் தந்தை கீழே கிடக்கின்ற ஆதாமின் இதயத்தை நோக்கி தன்னுடைய அன்பின் கதிர்களால் அவனுக்கு மனித உயிரை மட்டும் கொடுக்கவில்லை, இறை ஒளியையும் இறை வாழ்வையும் தருகின்றார் என்பதை தத்துவ ரூபமாக விளக்கி எவ்வாறு இறைவன் ஆதாமின் மூலமாக அவனது சந்ததியார் அனைவரும் இறைவனின் பிள்ளைகள் என்பதை அங்கு அருமையாக எடுத்து காட்டப்படுகின்றது. அந்த ஓவியத்தின் அடிப்படையிலே பார்க்கின்றோம், எண்ணற்ற மக்கள் கூடி ஆதாமை நோக்கிய வண்ணமாக இருக்கின்றார்கள். ஏனெனில் ஆதாமின் வழியால் இறை அன்பானது நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அப்பா ஃபாதர் கிவ்ஸ் இஸ் லைஃப் த்ரூ ஆடம். அந்த ஓவியத்தின் அடிப்பகுதியிலே அருமையான ஒரே வார்த்தை போப்பொலி தேயி, லத்தீன் மொழியிலே எழுதப்பட்டிருக்கின்றது, கடவுளின் மக்கள். இன்றைய விழா நமக்கு கூறுகின்ற உண்மை அதுதான். இறைவன் வல்லமை மிக்கவர் என்ற ஸ்தானத்திலே இறங்கி
அன்பு நிறைந்த தந்தையாக நம்மை தன்னுடைய மக்களாக பார்த்து நாம் அந்த விழாவை அன்பின் தந்தைக்கு கொண்டாடுகின்ற விழாவாக இருக்க வேண்டும் என்பதை. How powerfully St. Paul proclaims this fundamental truth to us. When we read the letter to Romans chapter 8 verses 14 and 15, we understand the significance of the feast of today as it is expressed by St. Paul. அன்புக்குரியவர்களே, ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுலடியார் இன்றைய விழாவின் உட்கருத்தை கருவூல நிலையை அருமையாக எடுத்து கூறுவார். Those who are led by the Spirit of God are sons of God. For you did not receive a spirit of slavery to fall back in fear, but you received a spirit of adoption through which we cry, always Abba Father. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகின்றவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பன்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை ஏற்றுக்கொண்டீர்கள். அதனால்தான் நாம் கடவுளை அப்பா தந்தையே என அழைக்கின்றோம். இன்றைய நாளிலே நாம் தர வேண்டிய பதில், கடவுளுக்கு அன்புள்ள நம்முடைய தந்தைக்கு நம்மையே நிறைவாக அளிப்பதற்கு வழிமுறைகளை புனித பவுல் அடியார் எடுத்து காட்டுகின்றார். அந்த பகுதியிலே மட்டுமல்ல, இன்னொரு இடத்திலும் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே அதிகாரம் 4 இறைவசனம் 6 Because you are his sons, God sent the Spirit of his Son into our hearts, the Spirit who calls out Abba Father. Twice they returns the same invocation, Abba Father, both the letter to Romans, letter to Galatians. What does it mean? After having known Jesus and listened to his preaching, a Christian can no longer consider God as a source of fear, a source of something. Existing apart completely, totally from us, a person unapproachable. A Christian is no longer afraid, but rather feels the trust in him flourish in his heart because God presents himself not as a creator, not as a God, but Father. He can speak to the Creator, calling him Father. This expression is so important for us, dear brothers and sisters, as Christians, that often is conserved intact in its original form, Abba, Abbuna. எனவே இன்றைய தினத்திலே இந்த திருவிழாவை நாம் கொண்டாடுகிற சமயத்திலே கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவன் தனக்காக ஒரு ஞாயிறை ஏற்படுத்தி அவருக்கு மகிமையை தர தன்னுடைய அன்பு மகளுக்கு கட்டளையிடுகின்றார். அந்த கட்டளையை ஏற்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்று அறிய திருச்சபை நம்மை அழைக்கின்றது. If you want to know God the loving Father, Abba Father, it is possible only through Jesus Christ and in the Holy Spirit. ஆம் இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, God the Creator manifests himself in Jesus Christ through his love and renews in his spirit. எனவேதான் புனித பவுல் அடியார்
மீண்டும் நமக்கு அருமையாக கூறுவார். No one come to me unless the Father who sent me draw him. It is possible only through Jesus Christ in the Holy Spirit. If you want to know and experience and to live with Abba Father, the way is only through Jesus Christ and the Holy Spirit. So only the present Pope Francis says beautifully, it is certainly possible to study religion or theology and learn a great deal about Jesus. But unless otherwise, we are all drawn by the Father, we cannot know Christ or His mercy. The Holy Father gives an example also. This was the case with the Ethiopian eunuch. The first reading from the Acts of the Apostles we have heard so many times. He was an official Ethiopian court. He was reading the scripture. So he has been drawn by God the Father, as we have read in the book of prophet Isaiah. As he was returning from Jerusalem, God has already prepared his heart. Now the Father sent Philip to baptize him. What is necessary on our part? We should be ready to accept God's eternal love. As it was done by the Ethiopian eunuch, by reading the scripture, he prepared himself to be baptized. And there God sends the prophet and make him baptized. So இன்றைய தினத்திலே இந்த திருவிழாவை கொண்டாடும் நாம் நம் தந்தையாகிய கடவுளின் அன்பை உணர வேண்டும் என்றால் நம்மையே நிறைவாக கிறிஸ்துவில் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். Saint Jose Maria, the founder of Opus Dei, you might be knowing very well, has taken this particular aspect of God, our loving Father, and he has developed the charism for his religious institute, Opus Dei. He says like this, if you want to know and to experience and to immerse in God's loving Father care, you should open your heart and mind towards holiness. And he says exactly these words, in every walk of life, all of us Christians are called to holiness. That is to say, called to share the Father's life and love in Christ through the Spirit. For that, Saint Jose Maria says, you need not live in a monastery or a hermitage to do so. Rather, we could be contemplatives in the midst of the world, in the joys and challenges of family life, in our religious call and priestly vocation, and in our personal, professional life, in our lay apostolate. God, through His Son Jesus Christ, teaches us to live as God's children who are in the world but not of the world. எனவே தந்தையின் அன்பை உணர்ந்து அறிந்து அந்த அன்பில் நாம் நிறைந்தவர்களாக மகிழ்ச்சியில் அமைதியில் வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்து காட்டுகின்ற வழியில் நாம் செல்ல வேண்டும் என்று புனித ஹோசே மரியா கூறி தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய சபையிலே இருந்த உறுப்பினர்களுக்கு அவர் கூறுகின்ற அருமையான மூன்று கருத்துக்கள் இதுதான்.
You can love and taste the love of God the Father, Abba Father. First, by doing your call really with dedication. Secondly, offering your call in prayer to God. And thirdly, living that call, that vocation in the passing world through witnessing life. Doing, offering, witnessing. Through these three basic elements will make us God, our loving Father, Abba Father, who comes with supernatural power to the human love in Jesus Christ through the power of the Holy Spirit, and we can taste that love of God. In the anti-Christian French philosopher Voltaire once jokingly called Christianity a bloody religion because of the frequent mention of blood in the Bible and the bloody death of his founder, Jesus Christ. And the Rathathil Dhan Namudaiya Kadavulin Anbu Namakku Kaattapadugindrathu. And the Rathathil Dhan Kadavulin Rechikkum Kai Rechikkum Valimai Namakku Tharapadugindrathu Enbadai Ariyaatha French Naattai Saarndha ஒரு மெய்யியல் அறிஞர் வோல்டேர் கிறிஸ்துவ மதத்திற்கு எதிராக கூறிய கருத்து, கிறிஸ்துவ மதமானது இரத்தத்தால் நிரம்பிய ஒரு மதமாக இருக்கின்றது. உண்மைதான், கடவுளின் அன்பு, தியாக அன்பு கிறிஸ்துவின் இரத்தத்தால் இருக்கின்ற காரணத்தினால்தான். அதனையே வேறுபட்ட விதமாக வரலாற்றையே மாற்றி அமைக்க விரும்பிய நப்போலியன் கூறுவார். This is a story told of Napoleon, who was looking at a map of Europe. Placing his finger on Great Britain, he remarked, "Were it not for that red spot, I would have conquered the whole world." பிரிட்டன் என்ற ஒரு வல்லரசு இல்லாமல் இருந்திருந்தான் நான் உலகத்தையே மிக எளிதாக வென்றிருப்பேன் என்று கூறுகின்ற அந்த வரலாற்று மனிதன் கிறிஸ்துவ மதத்தை கூறும் பொழுது, கிறிஸ்துவ மதம் என்பது யாராலும் அழிக்க முடியாத ஒரு மதம், ஏனெனில் இறைவனின் அன்பு அந்த மதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, வெளிப்படுத்தப்படுகின்றது, பிறருக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்படுகின்றது என்று கூறுகின்றார். எனவே இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், லெட் அஸ் தேங்க் காட், அவர் லவ்விங் ஃபாதர், அப்பா ஃபாதர், ஃபார் ஹேவிங் கிவன் அஸ் திஸ் மேனிஃபெஸ்டேஷன், திஸ் ரெவலேஷன் த்ரூ மதர் யூஜீனியா. To praise and to honor his name on this day of 2nd August. Let us put ourselves out of our own petty desires, petty interest, as God, loving Father, has done, not as a creator, not as the omnipotent, all capable. And he's descending down as Abba and coming as the Father. So when you want to taste, when you want to profit, when you want to be sincere to be the children of that kind of Father, we should get rid of what could be our real hindrance in our life. We have to fight against our sins. That is what happened.
After the fall of the first parents and through the baptism, we are all cleansed as a new creature to retaste the one and the same of God-loving Father manifested in Jesus Christ through the Holy Spirit. Having that in mind, let us go to God, our loving Father. As a wonderful fresque in the painting of the Bavarian monastery, all the people who are below the imminent imposing picture of God, the loving Father, they are all looking at Adam. Adam looks at God, the Creator, not as God the Creator, but as Abba Father, as loving Father. Let us get rid of our sins with the help of the Holy Spirit through all the sacraments. Let us also cry out with Saint Paul. In many times he says that he himself, in the place of God the loving Father, he becomes a father. He says, the first letter to Corinthians chapter 4 verse 15, I begot to you in Christ Jesus by means of the gospel, by getting that I become a father to all of you. So we also to taste that kind of titleship, Abba Father, in our life and bring the good message of the divine love in human love to other people. For this intention, let us pray together in this holy Eucharistic sacrifice. At this moment of the pandemic, we are not sure of what is going to happen. The lockdown continues month after month, but God, loving Father, is always there. He protects, as the 9 days of Novena made us to understand. He provides, He guards, He consoles, He counsels, and above all, He leads us by His divine love. I could say the feast of today, the feast of God, our loving Father, God, our Father, should be really lived in this moment of uncertainty when we are not able to lead a normal life, restricting our movement, remaining at home in the community, which gives an ample opportunity to taste deeply the one and the same, the love God the Father is giving to us through Jesus Christ in the Holy Spirit. Amen.